தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, சாத்தான்குளம் வியாபாரிகள் கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாததற்கு கண்டனம் தெரிவித்து முற்றுகை போராட்டத்தை பனங்காட்டுப்படை கட்சியினர் நடத்தி வருகின்றனர். சாத்தான்குளத்தில் வணிகர்கள் தந்தை மகன் இரட்டை கொலை வழக்கு மிக ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு வழக்கு என்று கூறலாம். இந்த வழக்கில் சிபிஐ தற்போது வரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என்று கூறி அதற்கு கண்டனம் தெரிவித்து பனங்காட்டுப்படை கட்சியினர் அங்கு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த செய்தி குறித்த கூடுதல் விவரங்களை நமது மூத்த செய்தியாளர் அன்சரிடம் கேட்டு பெறலாம். அன்சர், சாத்தான்குளம் வியாபாரிகள் கொலை வழக்கில் சிபிஐ வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலை அப்படிங்கிறதுக்காக பனங்காட்டுப்படை கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் எந்த மாதிரிலாம் ஈடுபட்டு வராங்க? சுமார் எத்தனை பேர் அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க? வணிகர்கள் சனிக் ஜெயராஜ் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணையை தொடங்கிய பிறகு 90 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும், ஆனால் தற்போது வரை தாக்கல் செய்யப்படவில்லை என்பதால் உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வலியுறுத்தி பனங்காட்டுப்படை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஹரிநாதர் தலைமையில் சுமார் 50-க்கும் மேற்பட்டோர் சாஸ்திரி பவனில் உள்ள சிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக இந்த விவாதத்தில் சிபிசிஐடி விசாரணை சிறப்பாக இருந்தது என்றும் சிபிசிஐடி விசாரணையின் மீது நம்பிக்கை வைத்திருந்தோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் சிபிஐ விசாரணை தொடங்கிய பிறகு இந்த விசாரணை மந்தகதியில் இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என்றால் குற்றவாளிகள் தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அவர்கள் சொந்த ஜாமீனில் வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றும் தெரிவித்த அவர் தற்பொழுது சிபிஐ அலுவலகத்தில் இது தொடர்பான மனுவை தாக்கல் செய்ய சென்றிருக்கிறார். இந்த விவகாரத்தில் சிபிஐ உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக உண்ணாவிரத போராட்டம் உள்ளிட்டவற்றை கையில் எடுக்க இருப்பதாகவும் அவர்கள் பனங்காட்டுப்படை கட்சியின் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிவசங்கரி இணைப்பில் வந்து விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி அன்சர். தற்போது பனங்காட்டுப்படை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஹரிநாடார் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். சாத்தான்குளம் ஜெயராஜ் நாடார், பென்னிக்ஸ் நாடார் ஆகியோர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சாத்தான்குளம் காவல்துறை காவலர்களால் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் உலகெங்கிலும் வாழக்கூடிய ஒவ்வொருவரையுமே உலுக்கியது. அந்த வழக்கை தமிழக சிபிசிஐடி போலீசார் ஆரம்பத்தில் விசாரித்தார்கள். அந்த விசாரணையின் வேகம் உண்மையிலேயே சிறப்பாக இருந்தது. கைது நடவடிக்கைகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. ஆனால் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த வழக்கை எடுத்து விசாரித்து நடத்தக்கூடிய சிபிஐ விசாரணையை தொடங்கிய பின்பு இந்த வழக்கு விசாரணையின் தன்மை மிகவும் மந்தமாக இருக்கிறது. இதுவரை சிபிஐ தரப்பிலிருந்து எந்த ஒரு கொலை குற்றவாளியையோ அல்லது கொலைக்கு உடந்தையாக செயல்பட்ட அரசு அதிகாரிகளையோ கைது செய்யப்படவில்லை என்பது அனைவருக்கும் மிகுந்த வருத்தத்தை தெரிகிறது. காரணம் என்னவென்றால் இந்த கொடூர படுகொலைக்கு உடந்தையாக செயல்பட்ட சாத்தான்குளம் மேஜிஸ்திரேட் அவர்களை இதுவரை இந்த கொலை வழக்கில் சேர்க்கவில்லை. அதேபோல சாத்தான்குளம் அரசு மருத்துவரை இதுவரை சிபிஐ அதிகாரிகள் இந்த கொலை வழக்கில் சேர்க்கவில்லை. அதேபோல கோவில்பட்டி கிளை சிறையின் சூப்பரண்ட் மற்றும் ஜெயிலர் மற்றும் அரசு மருத்துவர் இவர்கள் அனைவருமே இந்த தந்தை மகன் இரட்டை படுகொலைக்கு உடந்தையாக செயல்பட்டார்கள் என்பதை உலகத்தில் வாழக்கூடிய அனைவருமே அறிவோம். ஆனால் இப்படிப்பட்ட கொலை குற்றவாளிகளுக்கு இதுபோன்ற அரசு உயரதிகாரிகள் துணை போவது ஏன்? இப்படி துணை போன அரசு அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறைக்கு அனுப்பாமல் சிபிஐ காலம் தாழ்த்துவது ஏன்?